நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி எப்ப சோழன். அண்ணாமலை அவர்களை கூமுட்டை என்று விமர்சனம் செய்த முரசொலி நாளிதழ், அண்ணாமலை அவர்கள் செம பதிலடி. இந்த செய்தியை மெயின்ஸ்ட் மீடியாக்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு நான் நினச்சேன், ஆனால் எந்த ஒரு மீடியாவும் பேசலை. ஏன் பேசலை தெரியுமா? ஏன்னா முரசொலியானது அண்ணாமலை அவருடைய பேட்டியை தவறாக புரிந்து கொண்டிருக்குது. அதனால தான் அண்ணாமலை அவர்களை கூமுட்டை என்று விமர்சனம் செய்திருக்கிறது. அதாவது முரசொலி எந்த ஒரு செய்தியும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தோ அல்லது அண்ணாமலை அவர்களை எதிர்த்தோ பேசியிருந்தால், செய்தியை போட்டிருந்தால், உடனடியாக மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அந்த செய்தியை கிரகிச்சு மக்களையே கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் இப்போ தவறாக பதிந்திருப்பதனால அந்த செய்தியை இப்போ ஹைலைட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அசிங்கப்பட்டிருப்பது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் அதோட திமுகவும் தான். என்னயா கொஞ்சம் அலசி ஆராய மாட்டாங்களா? அப்படியே வந்து முரசொலி செய்தி போட்டால் அது உண்மையினு நம்புவீங்களா? அதில் எவ்வளோ பொய் இருக்குது, எவ்வளோ புரட்டு இருக்குது, எவ்வளோ திணிப்பு இருக்கிறது, உண்மைக்கு புறம்பாக பேசியிருக்காங்க. இந்த அவதூறையும் நீங்கள் வந்து செய்தியாக வெளியிடுறீங்கன்னா நீங்கள் ஒருதலை பட்சமாக தானே செயல்படுறீங்க அப்படின்னு விமர்சனம் எழும் என்ற காரணத்தினால மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இந்த செய்தியை ஹைலைட் பண்ணல. நம்ம ஹைலைட் பண்ணுவோம். அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முரசொலி பேசின விஷயத்தை தன்னுடைய இணைய பக்கத்தில் பதிந்திருக்கின்றார். அந்த முரசொலியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெட்டி செய்தியாக போட்டிருக்காங்க. கேள்வி கேட்டு பதில் சொன்ன விதமாக போட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ்ஸாக படிச்சிருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்க, அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்கிறாரு, எல்லோரும் ஐபிஎஸ் தான் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நானும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல, 1959 கேரளாவில் நம்பூதிரி பாட் அவருடைய ஆட்சியை யார் கலைச்சது தெரியுமா? தெரியாதுன்னு சொல்ல, அது இந்திரா காந்தி அவர்கள் தான் கலைத்தார்களாம், நாமளும் ஆட்சியை கலைத்தோம் அப்படின்னு இந்த ஐபிஎஸ் படித்த பேர் வழி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டியளித்திருக்கின்றார்கள். 1959 மத்தியில் யார் பிரதமராக இருந்தார் என்று கூட தெரியாத இந்த கூமுட்டைகள் எல்லாம், நான் ஐபிஎஸ் படித்தேன், நான் ஐஏஎஸ் படித்தேன் என்று சொல்லிக்கிட்டு ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்து கொண்டு தப்பு தப்பாக பேட்டளிக்கிறாங்க பாருங்கள். இதான் கொடுமையிலும் கொடுமை என்று முரசொலியானது விமர்சனம் செய்திருக்கிறது. அதாவது நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேரளா போயிருந்தாங்க. கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா மாநில உரிமை மற்றும் மத்திய மாநில அரசாங்கத்துடைய உறவு என்ற தலைப்பில் வந்து உரையாற்றினார். அப்படி உரையாற்றுகின்ற பொழுது தமிழகத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி கலைக்கப்பட்டிருக்குது, கேரளாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி கலைக்கப்பட்டிருக்குது. இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா? சுதந்திர இந்தியாவில் முதல் முதலாக கலைக்கப்பட்ட அரசே கேரள அரசாங்கம் தான் அப்படின்னு பேசினார். அதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிலடி தந்தார். என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் நம்பூதிரி பாட் அவர்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. இந்திரா காந்தி அவர்களுக்கு வந்து நம்பூதிரி பாட்டு அவர்களுடைய ஆட்சியானது பிடிக்கல, அதனால் அவங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த ஆட்சியை கலைக்க வச்சாங்க அப்படின்னு பேசியிருந்தார். காங்கிரஸ் கட்சியால் 1959 இஎம்எஸ் நம்பூதிரி பாத்தவருடைய ஆட்சி காங்கிரஸ் கட்சியால் கவிழ்க்கப்பட்டது. அதைத்தான் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்முடைய திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேரளாவில் போய் கண்ணூர் நடையில் சொல்கிறீங்க. காங்கிரஸ்காரங்க யாருமே ஸ்டேஜில் இல்லை. சிபிஎம் காரங்க ரெண்டு காங்கிரஸ்காரங்களை கூப்பிட்டாங்க, ரெண்டு பேரும் அந்த மேடைக்கு போகல. அதுவும் வந்து வினோதம் என்னவென்றால், மத்திய அரசு கலைக்கவில்லை, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவி இந்திரா காந்தி கலைத்திருக்கின்றார்கள். நீங்கள் பத்திரிகை செய்தி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்திரா காந்தி அவர்களுக்கு இஎம்எஸ் நம்பூதிரி பார்த்தா பிடிக்கல. அப்போ இந்திரா காந்தி அவர்கள் மத்திய அரசில் அமைச்சரோ எதுவுமே கிடையாது. அவர்களுடைய பேச்சுக்காக இஎம்எஸ் நம்பூதிரி பார்த்தினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. ஏன்னா அப்போ கவர்னர் என்கின்ற இன்ஸ்டிடியூஷன் இருந்ததே மாநில அரசை கலைப்பதற்காகத்தான் காங்கிரஸ் கட்சி கவர்னரையே வச்சிருந்தார். 356 பயன்படுத்துவதற்கு மட்டும்தான் ஒரே ஒரு குறிக்கோள். நிறைய உதாரணம் சொல்லலாம். ராஜீவ்காந்தி அவர்கள் கர்நாடகா கலைத்ததிலிருந்து, குறிப்பாக சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்களை வலியுறுத்தி நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியை தமிழகத்திலே கலைக்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்தது. இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இந்திரா காந்தி அவர்கள் தான் நம்பூதிரி பாட்டு அவர்களுடைய ஆட்சியை கலைத்தார் என்று முரசொலியானது ஒரு பெட்டி செய்தி வெளியிட்டிருக்குது. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதிலடி கொடுத்துருக்காரு தெரியுமோ? டாய்லெட் பேப்பர் மாதிரி மூன்றாம் தரத்துடன் தினந்தோறும் ஒரு செய்தித்தாள் தமிழகத்தில் வருது, உண்மைக்கு புறம்பாக பேசிக்கிட்டு. அதற்கு பேர் முரசொலி. இந்த முரசொலி நாளிதழானது அறிவாலயம் பார்ட்டியினுடைய அதிகாரப்பூர்வமான நாளேடு. அவங்க பேசியிருப்பதே முழுமையாக கேட்கவும் மாட்டாங்க, அலசி ஆராயவும் மாட்டாங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தை வந்து வெளியிடுறேன், இப்போவாவது படிங்க. அதோடு இல்லாமல் நான் கீழே வீடியோ லிங்க் தரேன், அதையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் வந்து நம்பூதிரி பாட்டு அவர்களுடைய ஆட்சியை கலைத்தது இந்திரா காந்தி தான் என்று எங்கே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முரசொலியை வந்து மூன்றாம் தர நாளேடு டாய்லெட் பேப்பரை தரத்தில் வெளிவருது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்கின்றார். கூமுட்டை என்ற ஒரு வார்த்தைக்கு அண்ணாமலை அவர்கள் ரெட்டை வார்த்தை போட்டு கீழே கிழிஞ்சு கிழித்திருக்கின்றார். சமூக வலைத்தளங்களில் செம வைரலாக போயிட்டுருக்குது. இனியாவது
பொதுத்தளத்தில் செய்தி வெளியிடுறோமே பரபரப்புக்கு என்று இல்லாமல் அடடா கிடைத்ததுடா வாய்ப்பு என்று நினச்சிக்கிட்டு அவதூறு பரப்பக்கூடாது, உண்மைக்கு புறம்பாக பேசக்கூடாது. இந்த ஒரு செய்தியிலே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் படித்தாரா இல்லையா என்பது முரசொலிக்கும் தெரிஞ்சு போயிருக்கும், முரசொலியை நடத்துகின்ற குடும்பத்தினருக்கும் தெரிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் அந்த வீடியோவில் என்ன பேசினார், அவர் முரசொலியில் வந்த செய்தி எதை தந்தார், எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட தரேன், நீங்களும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.